வணக்கம் கேமர்ஸ், இது என்கே தமிழ் கேமிங். ஸோ நான் அவங்க என்கே. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தோம் அப்படின்னா GTA 5 கோஸ்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு நம்மளுக்கு தெரியல, இருந்தாலும் நம்ம அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. சரி, ஓகே, வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தோம்னா மேப்பு. ஸோ மேப் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ மேப் ஓப்பன் பண்ணால் அது மேலே இருக்கும். ஸோ மேலே இருக்கும், மேலே போனோம் அப்படின்னா ஸோ இந்த இடத்துல தான் இருக்கும். இருங்க, நான் உங்களுக்கு தெளிவாக ஜூம் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஜூம் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஜூம் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா மேலே பார்த்தீங்க அப்படின்னா அந்த யோகா லோகோ போட்டு ஒன்று இருக்கும். ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதுக்கும் அப்புறம் இந்த இதுக்கும் சென்ட்ராக மார்க் பண்ணிக்கலாம். ஸோ சென்ட்ராக மார்க் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த லொக்கேஷன் கிடைக்கும். சரி, இப்போ வாங்க நம்ம அந்த லொக்கேஷனுக்கு போகலாம். ஸோ ஓகே கேமர்ஸ், மேலே வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக ஆஃப் ரோடாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் கீழே நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா டென்ட் போட்டுட்டு இருந்தாங்க கேம்ப்புக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் மைக்கிலோட ட்ரக் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். ஸோ ஓகே, ட்ரக்கை நம்ம இங்கே பார்க் பண்ணலாம். ஸோ ட்ரக்கை பார்க் பண்ணிட்டு ட்ரக்கிலேருந்து இறங்கிடலாம். ஸோ ட்ரக்கிலேருந்து இறங்கிட்டோம் அப்படின்னா நான் இந்த ஸ்பாட்டை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கேமராவில் பார்க்கலாம். ஸோ ஃபோனோட கேமராலாம் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்களா, ஸோ இதுதான் அந்த ஸ்பாட். ஸோ இந்த ஸ்பாட்டை நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அந்த ஸ்பாட்டில் தான் கோஸ்ட் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது எந்தளவுக்கு உண்மை தெரில, இருந்தாலும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். மெனி ஹவர்ஸ் லேட்டர். ஸோ ஓகே, நம்ம ரொம்ப நேரம் பார்த்தீங்க அப்படின்னா நான் இங்கேயே தான் இருக்கேன். ஸோ டைம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பேய் வர்றதுக்கான டைம் தான் இப்போ. ஸோ வெயிட் பண்ணலாம். ஸோ சரியாக 11 மணிக்கு பேய் வருதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியலை. ஸோ இங்கே பார்த்தீங்களா கோஸ்ட் இருக்குங்க, கோஸ்ட் இருக்குது, உண்மையாகவே இருக்குங்க. நான் கூட மோச்சுன்னு இருக்கேன். இப்போ ஸ்னைப்பரில் பார்க்கலாம். ஸோ ஸ்னைப்பரில் ஜூம் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா தெரியுதா, ஸோ கோஸ்ட் இருக்குது. கோஸ்ட்டு கீழே என்னமோ ஒன்று சுற்றிக்கிட்டே இருக்குது. ஸோ அந்த மோட்டரை சுற்றும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்குது. ஸோ அது என்னன்னு தெரில. ஸோ இருந்தாலும் கொஞ்சம் கிட்டே போய் பார்க்கலாம். ஸோ ஜூம் பண்ணி பார்த்தாலும் பேய் நம்மளை ஒன்றும் பண்ணாது அப்படின்னு தான் சொன்னாங்க. ஸோ இன்னும் கூட பக்கத்தில் போய் பார்க்கலாம். ஸோ திருப்பி ஸ்னைப்பர்லேயே நம்ம எடுத்து பார்க்கலாம். ஸோ இங்கே உண்மையாலுமே இருக்குதுங்க. நான் கூட பிசியில் நிறைய பேர் அந்த 5 MP 10 MP டவுன்லோட் பண்ணிட்டு ஸோ அதை மாட்ஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அன்ஜிப் பண்ணி எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நினச்சேன். ஸோ உண்மையாலுமே ராக் ஸ்டார் கேம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேமுக்குள்ளே ஒரு ஈஸ்டர் எக் வச்சுருக்காங்க. ஸோ நம்ப முடியல என்னாலேயே. ஸோ நானும் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது என்னடா அது உண்மையாலுமே பேய் இருக்கா அப்படின்னு தான் நினச்சேன். ஸோ உண்மையாலுமே பேய் இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு கதையாட்ட போகுது. ஸோ அந்த கதையை நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன் நான் கன்ஃபார்ம். ஸோ பக்கத்தில் போய் பார்த்தோம் அப்படின்னா ஜாக், ஜாக்னு எழுதியிருக்கு. ஸோ யார் இந்த ஜாக் அப்படின்னு தெரியல. ஸோ அந்த யார் இந்த ஜாக் அப்படின்னுங்கிற விஷயத்தை இப்போ நான் உங்களுக்கு தெளிவாக நான் சொல்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளி வந்துட்டோம் அப்படின்னா பேய் இருக்குங்க. ஸோ கோஸ்ட் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த கோஸ்ட் பார்த்தீங்கன்னா சரியாக உங்களோட ஃபோனில் 12 மணிக்கு அப்படிங்கும்போது மறைஞ்சிரும்னு சொல்கிறாங்க. ஸோ கோஸ்ட் போயிடும். ஸோ அது எந்தளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல. ஸோ அதையும் நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, டைம் பார்த்தீங்க அப்படின்னா 57 58 59. காணுங்க, கோஸ்ட்டை காணோம். என்னங்க உண்மையாலுமே இருக்கு வேற லெவலு. ஸோ அந்த வந்துட்டு போனதுக்கு ஒரு அடையாளம் கூட தெரில. ஸோ அங்கே ரத்தத்தில் ஜாக் அப்படின்னு எழுதியிருக்கோம். ஸோ அந்த ஜாக்குங்கிற விஷயம் கூட அங்கே இல்லை. ஸோ உண்மையாலுமே செம்மையாக பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஜாக் யார் அப்படின்னு நம்ம மொபைலில் பார்க்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணிட்டு சர்ச் பாரில் போய் www.whokilled அப்படின்னு மட்டும் டைப் பண்ணிங்கன்னா என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வெப்சைட் வரும். ஸோ அந்த ஃபஸ்ட்டு வெப்சைட்டை ஓப்பன் பண்ணலாம். ஸோ கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றும் இருக்காது. ஆனால் சைடில் பார்த்தீங்கன்னா த மெயின் பிளேயர்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த மெயின் பிளேயர்ஸ் கீழே பார்த்தீங்கன்னா அந்த அனதர் வைன்வுட் போட்டு பிளட் ஆன் த ராக் அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ இந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணி பார்க்கலாம். ஸோ வெப்சைட்டை கிளிக் பண்ணால் நியூஸ் பேப்பர் இருக்கும். ஸோ அந்த நியூஸ் பேப்பரில் பார்த்தீங்க அப்படின்னா ட்ராஜடி அட் கிளிஃப் அப்படின்னு போட்டு ஸோ ஜாக் அண்ட் ஜோல்னே பார்த்தீங்கன்னா ஒரு கப்புள். ஸோ அந்த கப்புளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஜாக்குக்கு ஸ்டண்ட் மேகன் ஆகணுங்கிறது ரொம்ப நாள் ஆசையாக இருக்கும். ஸோ ஆனால் அவங்க ஒய்ஃபுக்கு அந்த விஷயம் பிடிக்கவே பிடிக்காது. ஸோ அதனால் 1978 March 15 அன்னைக்கு ஒரு மலை உச்சிக்கு கூட்டிகிட்டு போய் ஜாக் அவங்க ஒய்ஃபை அங்கேருந்து கீழே தள்ளி விட்டு கொன்றுவார்.
ஆனால் அந்த நியூஸ் பேப்பரில் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆக்சிடென்ட் அப்படின்னு போலீஸ் இந்த கேஸை முடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக தான் அங்கே ஜாக் அப்படிங்கிற ஒரு பேர் எழுதியிருக்கு. ஸோ கேமர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அனதர் ஒரு மிஸ்டீரியஸ் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.